வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜோடுகொத்தூர் கிராமத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடையினை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் துவங்கி வைத்தார். நீண்ட நாட்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட ஜோடுகொத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் சுமார் 400 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பல கிலோமீட்டர் தூரம் சென்று குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்கி வந்தனர். இதனால் இந்த கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இதுகுறித்து கிராம மக்கள் ஜோடுகொத்தூர் கிராமத்தில் புதிய ரேஷன் கடை அமைத்து குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமாரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் அண்மையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. நாச்சிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி இந்திரா நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை, அரிசி, கோதுமை, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை வழங்கினார். அப்பொழுது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமாருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இனிப்புகள் வழங்கினார்கள். மேலும் இந்த விழாவின் போது பெண்கள் உள்ளிட்ட பலர் தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவர் காசிலிங்கம், மாநில பேச்சாளர் ஜேசுதுரை, மாவட்ட துணைத்தலைவர் சேகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கமலக்கண்ணன், ஹரீஷ் பாபு உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.